எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 2023 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 36க்கான காணொளி. இந்த காணொளிக்கு போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்காக. முதல் கேள்வி: மின்னூட்டம் டேஸ் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது. கூலும் வீட்டு மின் சுற்றுகளில் பயன்படுத்தப்படும் மின் கடத்து சாவி எதனால் ஆனது? வீட்டு மின் சுற்றுகளில் பயன்படுத்தப்படும் மின் கடத்து சாவி எதனால் ஆனது? தாமிரம், ஆப்ஷன் பி. மூன்றாவது கேள்வி: மின் சாதனங்களை இணைக்கும் மற்றும் ரப்பரினால் காப்பிடப்பட்டிருப்பது. மின் சாதனங்களை இணைக்கும் மற்றும் ரப்பரினால் காப்பிடப்பட்டிருப்பது மின் கடத்து சாவி. மின் கடத்து சாவின்னு என்னது? காப்பர் ஒயர், அதான் வந்து மின் கடத்து சாவி. அடுத்து கெல்வின் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர். கெல்வின் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர் வில்லியம் லார்ட் கெல்வின். வில்லியம் லார்ட் கெல்வின். வெப்பநிலையை கண்டறியும் செல்சியஸ் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர். வெப்பநிலையை கண்டறியும் செல்சியஸ் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர் ஆண்ட்ரஸ் செல்சியஸ். ஆண்ட்ரஸ் செல்சியஸ், ஆப்ஷன் சி. ஆறாவது கேள்வி: 45 டிகிரி என்ற வெப்பநிலையை ஃபாரன்ஹீட்டாக மாற்றினால் ஏற்படும் வெப்பநிலை. 133 டிகிரி ஃபாரன்ஹீட். நீரின் கொதிநிலை எவ்வளவு? நீரின் கொதிநிலை எவ்வளவு? 373.15 கெல்வின். எட்டாவது கேள்வி: சிறிய அளவில் வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடுகள் அத்திரவங்களின் டேஸ் மாற்றத்தினை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. சிறிய அளவில் வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடுகள் அத்திரவங்களின் டேஸ் மாற்றத்தினை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. இதுக்கு சரியான விடை கன அளவு. கன அளவு. ஒன்பதாவது கேள்வி: ஆய்வக வெப்பநிலை மானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் அது. ஆய்வக வெப்பநிலை மானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் அது. ஒரே சீராக விரிவடையக்கூடியது. ஒரே சீராக விரிவடையக்கூடியது. பத்தாவது கேள்வி: மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். வெப்பநிலை மானிகளில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் விரிவடைகிறது. விரிவடைகிறது. வெப்பநிலையினை அளப்பதற்கான எஸ்ஐ அழகுமுறை. வெப்பநிலையினை அளப்பதற்கான எஸ்ஐ அழகுமுறை கெல்வின். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது பென்சிலின். பென்சிலின். டேசத்தை ஊசியாக எடுக்காமல் மாத்திரைகளாக வாய்வழியாக உட்கொள்ளலாம். டேசத்தை ஊசியாக எடுக்காமல் மாத்திரைகளாக வாய்வழியாக உட்கொள்ளலாம். இதுக்கு சரியான விடை இரும்பு சத்தை. அடுத்து 15வது கேள்வி: டேசாம் ஆண்டு உலகிலேயே முதன் முதலில் பென்சிலின் கண்டறியப்பட்டது. இதுக்கு சரியான விடை 1928. அடுத்து 16, தீவிர இரத்த சோகையினால் இளம் குழந்தைகளுக்கு டேஸ் தொற்று நாள்பட்ட வயிற்றுப்போக்கு ஏற்படும். இதுக்கு சரியான விடை வைரஸ் தொற்று. தீவிர இரத்த சோகையினால் இளம் குழந்தைகளுக்கு வைரஸ் தொற்று
நாள்பட்ட வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். வைரஸ் மற்றும் பாக்டீரியாவால் உண்டாகும் நோய். வைரஸ் மற்றும் பாக்டீரியாவால் உண்டாகும் நோய். இளம் சிவப்பு கண் நோய். இளம் சிவப்பு கண் நோய். டெங்கு காய்ச்சலின் முக்கிய அறிகுறி. டெங்கு காய்ச்சலின் முக்கிய அறிகுறி இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைவு. இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைவு. புகையிலையை மெல்லுவதால் ஏற்படுவது. புகையிலையை மெல்லுவதால் ஏற்படுவது. பட்குழிகள். பட்குழிகள். வெங்காயம் மற்றும் பூண்டு டேஷ் வகைக்கு எடுத்துக்காட்டுகளாகும். இதுக்கு சரியான விடை தரைக்கீழ் தண்டு குமிலம். தரைக்கீழ் தண்டு குமிலம். கம்பளி நூலினை கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் அம்மாற்றத்தினை டேஷாக வகைப்படுத்தலாம். கம்பளி நூலினை கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் அம்மாற்றத்தினை டேஷாக வகைப்படுத்தலாம். இதுக்கு சரியான விடை இயற்பியல் மாற்றம். இயற்பியல் மாற்றம். அடுத்து பின்வரும் நூற்றுள் டேஷ் வெப்பம் கொள் மாற்றங்களாகும். இதுக்கு சரியான விடை ஆவியாதல் மற்றும் உருகுதல். ஆவியாதல் மற்றும் உருகுதல் வெப்பம் கொள் மாற்றங்களாகும். கீழ்காண்பனவற்றில் டேஷ் வேதியியல் மாற்றமாகும். இதுக்கு சரியான விடை பசுஞ்சாணம் உயிர் எரிவாயுவாவது. பசுஞ்சாணம் உயிர் எரிவாயுவாவது. டேஷ் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். டேஷ் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். இதுக்கு சரியான விடை கடலில் அலைகள் தோன்றுவது. கடலில் அலைகள் தோன்றுவது. இந்த காணொளியின் கடைசி கேள்வி டேஷ் வேதி மாற்றம் அல்ல. டேஷ் வேதி மாற்றம் அல்ல. இதுக்கு சரியான விடை துருவ பனிக்குமிழ்கள் உருகுவது. துருவ பனிக்குமிழ்கள் உருகுவது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது TNUSRB SI எக்ஸாம் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 36 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.